ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைய தமிழ்நாட்டில் இருந்து புறப்பட்டு இந்தியாவையும் கீழை நாடுகள் சிலவற்றையும் வெற்றி கொண்ட சோழ மன்னனான ராஜேந்திர சோழன் இந்திய துணைக்கண்டம் பார்த்த மகத்தான பேரரசுகளில் ஒருவர் இந்திய துணைக்கண்டத்தின் பிற மன்னர்கள் நிகழ்த்தாத சாதனைகளை நிகழ்த்தியவர் சோழர்களின் வரலாற்றில் ராஜராஜ சோழனின் இடம் மிக முக்கியமானது என்றாலும் கடல் தாண்டிய அவருடைய வெற்றிகள் என்பவை இலங்கையோடு முடிந்துவிடும் நிலையில் ராஜேந்திர சோழன் இந்தியா மட்டுமல்லாமல் கடல் தாண்டி சென்று பல நாடுகளை வென்று புதிய தலைநகரை நிர்ணயித்து தமிழர் வரலாற்றில் உன்னதமான ஒரு இடத்தை பெற்றவர் ராஜ ராஜ சோழனின் மகனான முதலாம் ராஜேந்திரன் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலத்திலேயே ஆயிரத்தி பன்னெண்டிலேயே இணை அரசனாக அறிவிக்கப்பட்டான் மதுராந்தகன் என்ற இயற்பெயரை கொண்டிருந்த அவன் அன்றுதான் அபிஷேக நாமமாக ராஜேந்திரன் என்ற பெயரை பெற்றார் தந்தை பேரரசராகவும் ராஜேந்திரன் இளவரசனாகவும் இரண்டு இரண்டரை ஆண்டுகள் செயல்பட்டனர் அதற்கு பிறகு ஆயிரத்தி பதினாலு பதினைந்தில் ராஜராஜ சோழனின் மறைவுக்கு பிறகு சோழ நாட்டின் மன்னனாக முடிசூடி கொண்டான் ராஜேந்திர சோழன் அப்போதிலிருந்து ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு வரை ராஜேந்திர சோழனின் ஆட்சியே நடைபெற்றது ராஜராஜ சோழன் மறைந்த போது தற்போதைய தமிழ்நாடு ஆந்திராவின் சில பகுதிகள் மைசூர் ராஜ்யத்தின் சில பகுதிகள் இலங்கை உள்ளிட்ட பகுதிகளை ராஜேந்திர சோழனுக்கு விட்டு சென்றான் சோழர் வரலாற்றில் முதலில் மகத்தான மன்னனாக அறியப்பட்ட ராஜராஜ சோழனின் சாதனைகளுக்கு பின்னணியாக இருந்தவர் ராஜேந்திர சோழன்தான் பஞ்சவன் மாராயன் என்ற பெயருடன் ராஜ சோழனின் மாதண்ட நாயகனாக இருந்து படையெடுப்புகளை நகர் நடத்தி எதிரிகளை கட்டுக்குள் வைத்திருந்தான் இன்றைய குடகு பகுதிகளில் தங்கியிருந்து சாளுக்கிய நாடு கேரளா நாடுகளை அடக்கினான் அதனால் தான் ராஜ ராஜ சோழன் அமைதியாக தஞ்சையில் ஆட்சி செய்ய முடிந்தது ஆகவே ராஜேந்திரனின் சாதனைகள் ராஜராஜ சோழன் காலத்திலிருந்தே துவங்குகின்றன ராஜேந்திர சோழன் மன்னனாக முடிசூடிய பிறகு தன் முன்னோர்களின் தலைநகரான தஞ்சாவூரில் இருந்தபடியே பத்து ஆண்டுகள் தான் அதாவது ஆயிரத்தி பதினாலு முதல் ஆயிரத்தி இருபத்தி நாலு வரை ஆட்சி செய்தார் தன்னுடைய மகத்தான சாதனைகள் அனைத்தையும் இந்த பத்து ஆண்டுகளிலே செய்து முடித்தான் அவன் அவனுடைய சாதனைகளில் மூன்று சாதனைகள் மிக முக்கியமானவை ராஜேந்திர சோழனின் முதல் சாதனை இந்தியா முழுவதையும் வெற்றி கொண்டது ராஜ ராஜ சோழனின் காலத்திலேயே சோழ நாட்டுக்கு தெற்கேயும் மேற்கேயும் உள்ள அனைத்து நாடுகளையும் தந்தையும் மகனும் வென்றிருந்தார்கள் தான் மன்னனாக முடிசூடிய பிறகு வடநாடுகளை நோக்கி தன் பார்வையை திருப்பினான் மேலை தான் அப்போது சோழர்களுக்கு பெரிய தொல்லையாக இருந்தார்கள் முதலில் அவர்களை வெற்றி கொண்டான் பிறகு இன்றைய மத்திய பிரதேசம் சட்டீஸ்கர் மேற்கு வங்கம் வங்கதேசம் வரை சென்று அவர்களை வெற்றி கொண்டான் இதனால் பெரும் செல்வம் கிடைத்ததோடு அவனுடைய ஆளுமையும் இந்தியா நாடுகளை பிடித்து ஆட்சி செய்வது அவன் நோக்கமாக இருக்கவில்லை இந்த படையெடுப்பின் போது ராஜேந்திரனின் தளபதிகளே பெரும்பாலான இடங்களுக்கு சென்று வெற்றி கொண்டார்கள் என்றாலும் ராஜேந்திரன் தற்போதைய ஒடிசா வரை தன் படைகளுடன் சென்றார் அங்குள்ள மகேந்திர கிரீஸ்வரர் கோவில் கல்வெட்டில் அவனுடைய வெற்றிகள் குறிப்பிடப்படுகின்றன ராஜேந்திர சோழனின் இரண்டாவது சாதனை புதிதாக ஒரு தலைநகரை நிர்ணயம் செய்தது வளமான தஞ்சாவூரில் ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் வறண்ட பகுதி ஒன்றில் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற புதிய தலைநகரை நிர்மணித்தான் ராஜேந்திர சோழன் இப்படி செய்ததற்கு காரணம் இருந்தது ராஜேந்திர சோழனின் காலத்தில் தஞ்சாவூர் ஒரு ராணுவ கேந்திரமாக உருவெடுத்திருந்தது படைகள் பெருகியிருந்தன இவ்வளவு பெரிய படைகளை வளமான காவேரி வடிநிலப் பகுதியில் வைத்துக் கொண்டிருக்க முடியவில்லை இதனால் கொள்ளிடத்துக்கு வடகரையில் ஒரு வறண்ட பெரும் பகுதியை தேர்வு செய்து புதிய தலைநகரமாக உருவாக்க திட்டமிட்டான் ராஜேந்திர சோழன் எந்த தலைநகருக்கும் நீர்வளம் மிக முக்கியம் என்பதால் இருபது மைல் நீளத்திற்கு ஒரு ஏரியை வெட்டினான் அதன் கரையில் ஒரு பெரிய தலைநகரை உருவாக்கினான் அங்கு தஞ்சை அரண்மனையைப் போலவே ஒரு மிகப்பெரிய அரண்மனையை கட்டினான் அங்கே தஞ்சை பெரிய கோவிலைப் போலவே ஒரு கோவிலையும் உருவாக்கினார் இப்படித்தான் ஆயிரத்தி இருபத்தி ஐந்தில் கங்கை கொண்ட சோழபுரம் உருவானது தஞ்சையிலிருந்து அனைத்தையும் கங்கை சொண்ட சோழபுரத்திற்கு மாற்றினான் என்கிறார் அகலி கோட்டை சுவருடன் கூடிய இந்த நகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் மீட்டர் நீளமும் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது மீட்டர் அகலமும் உடையதாக இருந்தது அந்த காலகட்டத்தில் மரக்கலங்கள் கொள்ளிடம் ஆற்றில் சிறிது தூரம் வரை உள்ளே நுழையும் வகையில் இருந்தது இதனால் வெளிநாட்டு படையெடுப்புகளில் கிடைத்த செல்வத்தை மரக்கலங்களின் மூலம் தலைநகர் வரை கொண்டு வர முடிந்தது இதுவும் தலைநகரம் மாற்றப்பட்டதற்கு முக்கிய காரணம் என்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் ராஜேந்திர சோழனின் மூன்றாவது மகத்தான சாதனை அவனுடைய கடல் கடந்த படையெடுப்புகள் ராஜேந்திர சோழனின் கடற் கப்பற்படை அந்த காலகட்டத்தில் உலகிலேயே மிகச்சிறந்த கப்பல் படையாக இருந்தது இந்த கடற்படையின் மூலம் மலேசிய தீபகற்பம் இந்தோனேசிய தீவுகள் உட்பட்ட கிழக்காசிய நாடுகளின் பெரும் பகுதியை ராஜேந்திர சோழன் வெற்றி கொண்டார் தமிழ் மன்னர்களில் ஏன் அந்த காலகட்டத்தில் இந்திய மன்னர்களில் ராஜேந்திர சோழன் அளவுகள் அளவுக்கு கடல் கடந்து சென்று வெற்றி பெற்றவர்கள் யாருமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ராஜேந்திர சோழனுக்கு முன்பாக ராஜராஜ சோழன் கடல் கடந்து சென்று மாலத்தீவை வென்றிருக்கிறார் ஈழ மண்டல படையெடுப்பையும் நடத்தியிருக்கிறான் ஆனால் ராஜேந்திர சோழன் வங்கக் கடலை கடந்து ஆயிரத்தி இருபத்தைந்தில் ஸ்ரீ விஜய நாட்டை தற்போதைய இந்தோனேஷிய பகுதியை வென்றான் கடாரத்திற்கு பல கப்பல்களை அனுப்பி ஸ்ரீமார வர்மனை அடக்கினார் அங்கிருந்து பெரும் எண்ணிக்கையிலான யானைகள் உட்பட்ட பல பரிசுகள் சோழ ராஜ்யத்துக்கு கொண்டு வரப்பட்டன ராஜேந்திர சோழனின் கல்வெட்டுகள் கிட்டத்தட்ட பன்னிரண்டு துறைமுக நகரங்களை குறிப்பிடுகின்றன இவை பெரும்பாலும் மலேசிய தீபகற்பம் சுமத்திரா நிகோபார் தீவுகளைச் சேர்ந்தவை கடல் கடந்து சென்று அந்நாட்டு மன்னர்களை அடக்கி பிறகு ராஜேந்திர சோழன் அந்த நாடுகளை தன்னாட்டோடு இணைத்து ஆட்சி செய்யவில்லை மாற்றாக செல்வங்களை சேர்ப்பது வணிகர்களின் நலன்களை பாதுகாப்பது ஆகியவையே இந்த படையெடுப்பின் நோக்கமாக இருந்தன அந்த காலகட்டத்தில் ஐகோலே ஐநூற்றுவர் மணிநகரம் ஆகிய வணிகக் குழுவினரின் கப்பல்கள் கடற்கொள்ளால் தாக்கப்பட்ட நிலையில் இந்த வெற்றிகள் மூலம் அந்தந்த நாட்டு மன்னர்கள் இந்த கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிக்க துவங்கினர் ஆயிரத்தி பதினேழு பதினெட்டில் நடந்த ஈழ போரில் வெற்றி பெற்ற ராஜேந்திர சோழன் ஈழநாட்டு மன்னர்களையும் முடியையும் பாண்டிய மன்னர்கள் கொடுத்து வைத்திருந்த இந்திர முடியையும் கைப்பற்றியதாக கரந்தை செப்பேடுகள் கூறுகின்றன படையெடுப்புகள் மட்டுமல்ல ராஜேந்திர சோழனின் காலத்தில் நிர்வாகமும் மிகச்சிறப்பாக சிறப்பாக அமைந்திருந்தது அரசாங்க நிர்வாகம் மிகுந்த கவனத்துடன் நிறுவப்பட்டது நிலப்பிறப்புகள் விவசாயிகள் தொழிற்குழுக்கள் ஆகியோரது நலனை பாதுகாக்கும் மன்னனின் உரிமையை பாதுகாக்கவும் அதிகார வர்க்கம் உருவாக்கப்பட்டது நற்கு பய நன்கு பயிற்சி பெற்ற வீரர்களை கொண்ட படை ஒன்று உருவாக்கப்பட்டு நாட்டின் எல்லைகளை பாதுகாத்ததோடு புதிதாக கைப்பற்றப்படும் நாடுகளின் எதிர்ப்புகளையும் அடக்கியது அந்த காலகட்டத்தில் இந்து அரசர்கள் ஆண்ட காலத்திலேயே சிறந்ததாக இவர் ஆண்ட நாடு இருந்தது இது தவிர நீர் மேலாண்மையில் ராஜேந்திர சோழன் பெரும் கவனம் செலுத்தினான் அவனுடைய ஆட்சி காலத்தில் மக்கள் சுதந்திரமாக அமைதியாக இருந்தார்கள் வணிகர்களுக்கு கடற்கொள்ளைகளின் தொல்லை நீங்கியது பெண்கள் அதிகாரிகளாக இருந்தார்கள் அவர்களுக்கு நில உடைமை இருந்தது ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஆகியோரின் மகத்தான சாதனைகளால் தான் பிற்கால சோழர்களின் ஆட்சி நானூற்றி முப்பது ஆண்டுகள் நீடித்தது இந்தியாவில் எந்த ஒரு இந்திய பேரரசு எடுத்துக்கொண்டாலும் ஏதோ ஒரு விஷயத்தில்தான் மகத்தான சாதனையை படைத்திருப்பார்கள் ஆனால் ராஜேந்திர சோழன் எல்லா விதத்திலும் சாதனை படைத்தவன் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகல கிளிக் பண்ணுங்க باي फ्रेंड्स थैंक यू